வணிக வங்கங்கள் மிதந்து செல்லும் சோழன் ஏரியாம், வங்கக்கடலின் தாழ்வாரமாம் பெரம்பூரிலே, நாம் தமிழராய் தமிழ்நாட்டு நாளினை கொண்டாடிடே, நந்தவனத்து வண்ணமலர்களாய் நாம் தமிழராய் நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம், குழுமியிருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மசே ஸ்டாலின் பாரதி. நான் பெரம்பூர் தொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரேன். அதாவது என் கண்ணை வந்து நல்லா ஊற்று பாருங்க, நல்லா ரொம்ப நல்லா ஊற்று பாருங்க. எல்லாருக்கும் எல்லாம் நல்லா கண்ணாடிலாம் போட்டிருக்கீங்க, எல்லாம் நல்லா ஊற்று பாருங்க. ஐயா கேமராமேன் அவர்களே, எல்லாம் என் கண்ணை நல்லா ஊற்று பாருங்க. ஒரு கண்ணில் திராவிடம் தெரியுதா பாருங்க, தெரியுதுங்களா? இந்த கண்ணில் நல்லா ஊற்று பாருங்க. இந்த கண்ணில் தமிழ் தேசம் தெரியுதுங்க, தெரியுதுங்களா? ஐயா நல்லா பார்த்தீங்களா பாருங்க, தெரியலீங்களா? உங்க யாருக்கு அதுக்கும் என்ன, உங்க கண்ணு நல்ல கண்ணு இல்லை போல இருக்கு. எல்லாம் சரி, கேமரா வேஸ்ட். எனக்கே ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, திராவிட நாள் கொண்டாடலாமா இல்ல தமிழ்நாடு நாள் கொண்டாடலாமா? சரி, நான் தமிழன், தமிழ் இன உணர்வாளர், நம்ம எல்லாரும் தமிழ் இன உணர்வாளர்கள். அதனால தமிழ்நாடு நாளே கொண்டாடிடுவோம் சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். இந்த திமுக அரசு எதை தொட்டாலுமே எல்லாம் ரெண்டு ரெண்டாக தான் இருக்குது. இங்கே தொட்டாரு தமிழ், தமிழ் புத்தாண்ட அது ஒன்று, சித்திரை ஒன்றா இல்லை தை ஒன்றா அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்து தொட்டாங்க தமிழ்நாடு நாள், அதுவும் இப்படி இப்படி ஆயிடுச்சு. ஈழ பிரச்சனை வந்தப்போ கூட ஐயா கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரத நிகழ்ச்சின்னு ஒன்று நடத்துனாங்க, அதில் கூட எல்லாம் ரெண்டு ரெண்டாக வந்தது. உங்களுக்கே நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சிடும். எல்லாம் அப்படியே திமுக தொட்டதெல்லாம் எல்லாம் அப்படி ரெண்டு ரெண்டாக தான் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது? அதாவது திமுக அரசு சொல்லிடுச்சு, டேய் அண்ணன் சொல்லிட்டாப்புல, யார் அண்ணன் சொல்லியிருக்காரு, தப்பு நாங்கள் தப்பாக தான் வச்சுருப்போம், திருத்தவே மாட்டோம். ஒரு குழந்தை வந்து பிறந்த நாளுக்கு பிறந்த நாள் ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாட மாட்டாங்க, எப்போ பேர் வச்சாங்களோ அப்போ தான் கொண்டாடுவாங்க. இவன் வந்து என் பேர் வந்து நான் பிறந்தேன், எங்கள் அப்பா சொல்லுவார் நீ ஆம்பளைக்குள்ளே பிறந்திருக்கேன், எல்லாருக்கும் போய் ஸ்வீட்டு கொடுத்தண்டா, அப்போ 10 நாள் கழித்து உன்னை தொட்டிலில் போட்டு ஸ்டாலின் பாரதின்னு பேர் வச்சார், பேர் வச்சேன் அப்படின்னு சொல்லுவார். அதை வந்து எங்கள் அப்பா ஸ்டாலின் பாரதின்னு கொண்டாடி இருக்கக்கூடாது, நான் எப்போ பிறந்தேன்னு கொண்டாடி இருக்கக்கூடாது, என்னை எப்போ தொட்டிலில் போட்டு பேர் வச்சாங்க பார்த்தீங்களா ஸ்டாலின் பாரதின்னு, அதை தான் கொண்டாடி இருந்தோம். ஏ நான் தொட்டிலில் போட்டு பேர் வச்ச நாள்பா, நாங்கள் என் பிள்ளைக்கு பேர் வச்ச நாள், அதுக்கு தான் ஸ்வீட்டு கொடுப்போம். எப்போவுமே தப்பு தப்பாக தான் திருத்திக்குவோம். உலகத்தில் இருக்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் வந்திருக்காரு, ஏ திராவிட எங்கள் கொள்கை தலைவருப்பா, திராவிடம்னா எங்கள் மூச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு இப்போ தான் ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு, அவரும் போய் தேடிட்டு வருவார் திராவிடம்னா என்னன்ட்டு. அதாவது இந்த வாஸ்கோடகாமா சொல்லுவாங்க இல்லையா, இந்தியாவை கண்டுபிடிக்க வந்தார் ஆனால் தப்பி தவறி அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டாரு. இங்கே இருக்கவங்களும் அப்படியே தான், திராவிட நாடுன்னு ஒன்று கண்டுபிடிக்க போனாங்க ஆனால் வழி தவறி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இது தமிழ்நாடுன்னு தெரியாமல் இதுதான்ப்பா திராவிட நாடு, இதுதான்ப்பா திராவிட நாடுன்னு இன்னி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது தெரியாது, இங்கே தமிழர்னு ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பெரும் வரலாறு உண்டு, பெரிய இன வரலாறு உண்டுன்னு அவங்களுக்கு தெரியலப்பா. என்ன பண்ணுறது, இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. பொறுமையாக உலகத்தில் எந்த பகுதியில் இருக்குன்னு தேடி கொண்டு வரட்டும். அது திராவிட நாடுனா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆந்திரம் அப்படிங்கிறது தான் திராவிடம்னு உருமாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பின்னாடி நிறைய பெரியவர்கள் வந்திருப்பீங்க, பாக்கெட் ஃபுல்லாக செய்தி வச்சுக்கிட்டு, பாக்கெட் ஃபுல்லாக வரலாறு வச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க, நல்லா தெளிவாக சொல்லக்கூடிய ஆட்கள் வந்திருப்பீங்க. நம்மளுக்கு இந்த மேடையை பார்த்தாலும் போய் யூடியூப்பில் தான் ஏதோ பேசிகிட்டு இருக்கோம், அதனால் ஏதோ கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுவோம். அதாவது தமிழினத்திற்காகவும் இதை தமிழ்நாடு நாள்னு வைக்கிறதுக்காகவும் பலரும் போராடி இருக்காங்க. 1919 இந்த போராட்டங்கள் நடந்துட்டு வருது, ஆனால் இதை யாருமே நாங்கள் கொண்டாட மாட்டோம். ஈழத்தடியலார் விஸ்வநாதன் அவர்கள் இது போன்ற நபர்கள்லாம் இது தமிழ்நாடு தமிழறிக்கை அப்படின்ற வச்ச கோரிக்கையை ஏதோ ஒரு காரணத்தினால 1937 நடந்த ஒரு போராட்டத்தினால, இந்திய எதிர்ப்பு மாநாட்டினால நடந்த ஒரு காரணத்தினால ஐயா பெரியார் அவர்கள் தமிழ்நாடு தமிழறிக்கேன்னாரு. அதையே வச்சுக்கிட்டு கண்மூடித்தனமாக திராவிட ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி, திராவிட லேயர் ஒட்டி, அதுக்கு எக்ஸ்பிரி டேட்லாம் கிடையாது, ஏ திராவிடம் தான்பா, பெரியார் தான்பா சொன்னார் தமிழ்நாடு தமிழறிக்கே, தமிழ்நாடு தமிழறிக்கேன். இதை ஏற்றுக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர், நாங்கள் பிரச்சனை செய்வோம், இது எங்களுக்கு தமிழ்நாடு, நாங்கள் தமிழர்கள், தமிழ்நாடு நாள் நவம்பர் 1ஆம் தேதி, அனைவருக்கும் தமிழ்நாடு நாள் நல்வாழ்த்துக்கள், நன்றி வணக்கம்.